வணக்கம். உங்கள் மையத்தான். இது மெளிர் நிகழ் பொழுது. ஒவ்வொரு நாளும் இறைவன் படைப்பில் மிக மிக புனிதமானது, புத்தம் புதியது. அதில் நாம் எந்த மாதிரி விடயங்களை பிரித்து தெரிந்து கொள்கிறோமோ அதன் அடிப்படையில் நம் வாழ்வியல் சிறக்கும். ஒவ்வொரு நம்முடைய சிறப்பிற்கும் இறைவனுடைய பாதுகாப்பும் இறைவனுடைய வழி நடத்துதலும் மிக முக்கியம் வாய்ந்தது. ஆனால் அவற்றை பற்றிய எந்த விதமான எச்சரிக்கைகளும் முன் நடவடிக்கைகளும் நம் அறிவிற்குள் இல்லை. ஒன்று. இரண்டாவது, நாம் செய்கிற எல்லா செயலும் இறைவா என்னை மன்னித்து விடுவாயாக, இறைவா எனக்கு வாரி வழங்குவாயாக, இப்படி தான் நம்ம பக்தின்னு நினச்சிட்ருக்கோம். அதை தான் ஆன்மீகம்னு பேசுகிறோம். இல்லைங்க, ஆன்மீகம் அப்படிங்கிறது அறப்போர். இறைவனை மட்டுமே நம்பி இந்த அறிவு இந்த உலகம் முழுக்க ஆக்கிரமிச்சிருக்கு. இந்த அறிவுலகத்தில் நாம் இறை அருளை மட்டும் நம்பி நம் வாழ்வியலில் எல்லா செயல்களையும் முன்னெடுத்து வைக்கும்போது அது அறப்போராகிறது. காரணம், இது எதுக்குமே எவிடன்ஸ் கிடையாதுங்க, மறுமை. அந்த மறுமையை நம்பி கண்ணுக்கு தெரிகிற இத்தனை மனிதர்களை நாம் அனுசரிக்க தெரியல. ஆனால் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆற்றல்கிட்ட நம்ம பண்ணிகிறோம்னா நமக்கு தேவை, அந்த தேவையை அவன் தீர்த்து வைக்கணும். ஆனால் நம் தேவைகளை நமக்கு அறிவிப்பதும் அந்த தேவைகளுக்கு அழகாக நம்மை தேர்ந்தெடுப்பதும் அவனுடைய செயலே. ஆனால் அதை நாம் அறிந்தாரில்லை. உதாரணத்துக்கு, என்னை மன்னித்து விடுவாயாக, என் மீது கருணை இல்லையா என்று கேட்கும் பொழுது நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் மற்றவரை எந்த விஷயத்தில் மன்னிக்கிறோம். அப்போ நாம் எப்படி மற்றவங்கள்ட்ட கருணையுடையவனா எல்லாரையும் சகிச்சுக்கிறோம், அந்த சகிப்பிலிருந்து தான் அந்த பிரார்த்தனை துவங்குகிறது. முதல்ல தெரிஞ்சுக்கணும். வெறுமனே போய் கோயிலில் நேர்த்திக்கடன் செஞ்சு நாம் வந்து நன்றி தெரிவிச்சிட்டா ஆகாதுங்க. நாம் அந்த கருணை உள்ளவனா, அந்த மன்னிப்பு மிக்கோனை நாம் நினைப்பதற்கு முன் நாம் மன்னிக்கும் பதத்தில் எந்த தூரம் வரைக்கும் நம் மனதை பக்குவப்படுத்தியிருக்கிறோம் அதை புரிந்து கொள்ளணும். ஸோ இன்றைய மெளிர்நிகழ் பொழுதில் நாம் எவ்வாறு வாழ்வியலோடு முரண்பட்டு கொண்டிருக்கிறோம். உண்மையாகவே முரண்தான் நம் வாழ்வியலில் பேரின்பம், அதுவே அபரிமிதம். ஆனால் அந்த முரண்பாடுகளுக்குள் இருக்கும் அறியாமைகளை நாம் எவ்வாறு களையலாம், இதுவே இன்றைய நற்சிந்தனையாக. இந்த உரையாடலை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அனைவரும் நற்சமூகமாக இணைக்கும் பாலமாக துவங்குகிறேன். நாடெங்கும் மதில்கள் இல்லையே, நடைவெளி இடைவெளி நூறு இருந்தது, நாலும் மணி பூவிருந்தது, நல்லோர் சொல்லுக்கு விலை இருந்தது, அன்றும் பல மதம் இருந்தது, அதையும் தாண்டி அன்பிருந்தது, அன்றும் பல மதம் இருந்தது, அதையும் தாண்டி அன்பிருந்தது, உன்னை படைத்தோன் என்னை படைத்தோன் என்றதொரு சண்டை இல்லையே, உன்னை படைத்தோன் என்னை படைத்தோன் என்றதொரு சண்டை இல்லையே, அந்நாட்டை கண்டவர் உண்டோ, எங்கே போனது தெளிவுண்டோ, அந்நாடு இறந்து போனதோ, அது வெறும் ஒரு கனவானதோ, அந்நாட்டை கண்டவர் உண்டோ, எங்கே போனது தெளிவுண்டோ. மனசுக்கு ரொம்ப இதமானது எதுங்க? எல்லாரும் இப்போ அவங்கவுங்களுக்குள்ள ஒரு பதில் தோணும். ஆனால் தர்மம், தர்மம் தான் மனசுக்கு இதமானது. அப்போ நம்ம தர்மம்னா என்ன நினச்சிட்ருக்கோம்? நாலு பிச்சைக்காரவங்களுக்கு உதவுறதோ, இல்லை ஏதாவது ஆசிரமத்தில் போய் இந்த பிறந்த நாளுக்கு இந்த உணவு நன்கொடை, என்னோடய கல்யாண நாளுக்கு இந்த கோயிலில் இந்த அபிஷேகம், இதுவா தர்மம்? தர்மம்ங்கிறது இயற்கை தான் நம்மளை வழிநடத்துது. அந்த இயற்கைக்கு எல்லாமே தெரியுது. ஒரு துளி விந்து, அந்த ஒரு துளி நீரில் இவ்வளோ பெரிய உடம்பையே படைச்சி கொடுக்குது. இந்த உடம்புக்கு தெரியாதா, நம்ம உடம்புக்கு வர்ற தலைவலியையோ பௌத்து வலியையோ போக்குறதுக்கு? ஸோ இந்த நுண்ணிய செயல்பாடு இருக்கு பாருங்கள், இதுக்கு பேர் தாங்க தர்மம், அதாவது ஒழுங்கு விதி.
இந்த ஒழுங்கு விதி தான் தர்மம். அப்போ இந்த ஒழுங்கு விதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிறோம் பாருங்க, அதுதாங்க கற்பு நெறி. எண்ணியது எண்ணியபடி ஆகும், எண்ணத்தில் உறுதியும் ஒழுக்கமும் அமைந்திடில். ஸோ நாம் உறுதியாகவும் ஒழுக்கமாகவும் இருக்கிறதுக்கு பேர் தாங்க கற்பு நெறிங்கிறது. அந்த கற்பு நெறியை நாம் இயற்கையின்பால், அந்த இயற்கை நமக்கு சேவகன் தான், அந்த இயற்கை நம்மளை தான் படைச்சிச்சு, அந்த படைத்தவனுக்கு தெரியாதா? அப்போ நாம் வாழ்வியலில் எந்த மாதிரியான முயற்சியுமே இந்த இயற்கைக்கு விரோதமாக தான் செஞ்சிட்ருக்கோம். ஸோ நாம் மனசுக்கு ஏன் இதமாக, அதாவது அமைதியாக இல்லை அப்படின்னா, நாம் இந்த தர்மத்தை மீறியே நடந்துகிட்ருக்கோம் எல்லா விதத்துலேயும். கொலகுணம் பண்ணுறது, பொய் பேசுறது, திருடுறது, இதுக்கு பேர் இதெல்லாம் செய்யாமல் இருந்தால் அவன் தர்மகர்த்தா கிடையாது. அவனுடைய செயல் அவனுக்கு முன்னாடி இருப்பவனுக்கும் பிற்காலத்திற்கும் எக்காலத்திற்கும் தீது விளையாத ஒரு செயலை நம் படைப்பாற்றல் நம் மீது செலுத்துகிறது அல்லவா? அந்த தன்மையில் நாம் நடந்து கொள்வதே தர்மம் என்பதாகும். அதே போல் நமக்கு தெரியும், நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நாம் எவ்வளவு தவறுகள், இல்லைங்க அப்படிலாம் சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இன்னும் அறியாமல் இருக்காங்கன்னு அர்த்தம். நாம் தெரிஞ்சு தப்பு பண்ணோம், தெரியாமல் தப்பு பண்ணோம், இந்த சாப்டரை விட்டுட்டு வெளியே வாங்க, நமக்கு வேணும் நம்ம தேவை இது அப்படின்னா நாம் எவ்வளோ பிடிவாதமாக மற்றவங்கள்ட்ட வெளிப்படையாக கேட்டு அபகரிப்போம், இல்லை சூது செஞ்சு அபகரிச்சிருக்கோம். நல்லா யோசிச்சு பாருங்கள், அது காமம், பணம், பதவி எதுவானுக்கட்டும், சாதாரணமாக ஒரு வீட்டில் அம்மா அப்பா கிட்ட, தம்பிக்கு தெரியாமல், அண்ணனுக்கு தெரியாமல், அக்கா தங்கச்சிக்கு தெரியாமல் எவ்வளோ விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ள. ஏன் ஈவன் நம்ம மனைவிக்கிட்ட கூட மனைவியை நம்ம ஆக்கிரமிக்கிறதுக்காக மனைவியை போற்றுதல் மாதிரி, ஆனால் ஒரிஜினல் செயலில் அது இருக்கவே இருக்காது. ஆனால் போங்க வாங்கன்னு பேசுகிறது, உங்களுக்கே தான் எல்லாமே தெரியும், உங்களுக்கு என்னங்க அப்படின்னு அந்த மனைவியை கூட அடிமையாக்கிறதுக்கு நாம் எந்த அளவுக்கு, நம்ம மனசாட்சிக்கு தான் தெரியும், நான் அதை ஒத்துக்கவே மாட்டோம், இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது தெரியாது, சிசிடிவி கேமராவுக்கு பயப்படுற அளவுக்கு கூட இந்த மூன்றாவது முக்கண்ணன் அவனுடைய அந்த பார்வை நம்ம மேலே இருக்குன்னு இது வரைக்கும் நம்ம பயப்படுறதே இல்லை. அந்த பயம்தாங்க தர்மத்தை மீறின ஒரு செயல். ஸோ நமக்கு தெரியும் நாம் எவ்வளோ குற்றம் பண்ணியிருக்கோம், அந்த குற்றத்தையெல்லாம் மன்னித்து நம்மளை படைத்தவன் எவ்வளவுக்கு எவ்வளவு சகித்து நம்மளை இன்னமும் இன்பத்திலையும் பேரின்பத்திலையும் மகிழ்ச்சியிலையும் திளைக்க வைக்கிறான். அப்போ அவனுக்கு தெரியாதா யார் யாருக்கு எப்போ எப்போ தண்டிக்கணும், தண்டிக்கணுங்கிறது இந்த இடத்துல புரிய வைக்கணும், புரிஞ்சதுக்கப்புறம் அவங்கள எப்படி நேர்வழியில் திருப்பணும், அவன் ஆசைப்பட்றான் ஓடுற வரைக்கும் ஓடட்டும் அப்படிங்கிற எல்லா நூதனமும் இந்த இயற்கை பிரபஞ்சம் மிக அற்புதமாக, அதெல்லாம் எந்த மைக்ரோசாஃப்டாலையும் சொல்ல முடியாது, அதை ப்ரோக்ராம் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நமக்கு ஒருத்தன் இப்படி பேசிட்டான், நமக்கு ஒருத்தன் இப்படி துரோகம் பண்ணிட்டான், நம்ம முன்னாடி அவங்க வந்து நம்மளை இரிட்டேட் பண்ணுறாங்க இப்படின்னு நாம் நினச்சிக்கிறது ஒரு தப்பு. அந்த தப்பை மீறி இன்னொரு விஷயம், நம்மளை மன்னித்து வாழ வைக்கிற இறைவன் தான் அவனையும் மன்னித்து வாழ வைப்பான் அப்படிங்கிற ஒரு தெளிவு நம்மக்கிட்ட இல்லை. காரணம், தூசி படைஞ்ச ஒரு கண்ணாடியில் நம்ம முகம் தெரியுமா? அது மாதிரி தாங்க, நம்ம அறிவால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கோம், இந்த ஆக்கிரமிப்பு தூசி மாதிரி தாங்க. நமக்கு சத்தியம் எது, தர்மம் எது, நேர்மை எது, உண்மை எது புரியாதுங்க. புரியாத வரைக்கும் நம்ம தான் மேதாவிகளாக எல்லா விஷயத்துலேயும் மூக்கம் நுழைச்சிக்கிட்டு நம்மளே வேதனையை வாங்கிக்கணும். இன்னும் ஒன்றும் முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு வரும் மகிழ்ச்சிகள் அனைத்தும் இந்த இயற்கை பிரபஞ்சம் நமக்கு கொடுப்பது, நமக்கு வரும் வேதனைகள் அனைத்தும் நம் கரங்களால் நாமே செய்து கொள்வது, நாமே சிந்தித்தது, நாமே யோசித்தது, நமக்கு நாமே அறியாமையால் வேணும் வேணும் வேணும்னு இழுத்துக்கிறது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை மிக தெளிவாக புரிஞ்சுக்கணும், நமக்கு நாமே எல்லா விஷயத்தையும் தீர்மானிச்சுக்கிறோம். அப்போ இறைவன்னா என்னங்கிற அந்த புரிதல் நமக்குள்ளே ஏற்படுறதுக்கு முதல்ல மனசு இதமாகணும். அந்த இதம்னா சாந்தமாக, சமாதானமாக, சகிப்புத்தன்மையோடு எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, நல்லா மகிழ்ச்சியாக இருக்கும்போதும் மனசு அமைதி அடையுது, ரொம்ப துக்கமாக இருக்கும்போதும் மனசு அமைதி அடையுது. அப்போ என்ன அர்த்தம்? ரெண்டையும் கொடுக்குறவன் இறைவன். நமக்கு ஒரு காய்ச்சல் வருது, எதுவுமே சாப்பிட முடியாமல் உடம்பு டயர்டாக அப்படியே உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது, நம்மளை
அசதி வந்து படுக்க வைக்குது. படுக்கும்போது நமக்கு பல சிந்தனைகள் தோணும். ஆஹா, இவனை இப்படி நினச்சோமே, தப்பு, அவனை நல்லவன், இவனை நம்மளுக்கு நம்மளை தாங்குவாங்கன்னு நினச்சோம், ஆனால் கண்டுக்கவே இல்லையே, இவங்க கண்டுக்குவாங்கன்னு நினச்சோம், இவங்க இப்படி உதாசீனப்படுத்திட்டாங்களே, இப்படிங்கிற பல விஷயங்கள் நம்ம அந்த படுக்கையில் இருக்கும்போது தோணும். ஆனால் நம்ம அந்த தோணுதலை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணிக்கிறோம், உடனே ரெண்டு மாத்திரையை போட்டு அதை சரி பண்ணிக்கிறோம். அப்போ நம்மளுக்கு வறுமையையும் நோயையும் ஏன் இறைவன் ஒரு சந்தர்ப்பமாக நம்மளுக்கு அளிக்கிறான்னா, நாம் நம்ம போகிற பாதையை இன்னமும் சீர்மிகுமையோட தெளிவாக வகுத்துக்கிறதுக்காக நம்ம அதை செய்கிறதே இல்லை. அதனால தான் மருந்து நம்ம வாழ்வியலை ஆக்கிரமிச்சிருச்சு. இந்த மருந்துக்கு பின்னாடி இருக்கிற நம்ம எச்சரிக்கை உணர்வு, வருமுன் காப்போங்கிற அறிவு, அறிவு அப்படிங்கிறது நாம் ஒரு தெருவிலேருந்து இன்னொரு தெருவுக்கு போகிறதுக்கு, இல்லை ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு வர்றதுக்கு, நம்ம வாகனத்தை எப்படி முடுக்கணும், இந்த மாதிரி ஞாபகத்துக்கு ஒரு சிஸ்டம், அவ்வளோதான். ஆனால் அந்த சிஸ்டத்துக்கே நம்ம அடிமையாயிட்டோம்னா, ஸோ மனசை இதமாக்குறது தாங்க நம்ம வாழ்வியலில் நாம் செய்ய வேண்டிய, நாம் கடைபிடிக்க வேண்டிய தர்மம். உயிரொன்று இல்லாமல் உடலிங்கு நிலையாதே, உயிர் என்ன பொருள் என்று அலை பாய்ந்து தெரியாதே, வாழ்க்கையின் வேர்களோ மிக ரகசியமானது, ரகசியம் காண்பதே நம் அவசியமானது, தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்கும், தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும், அடபாடல் போல தேடல் கூட ஒரு சுகமே, இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவம் இல்லை, காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை, ஒரு கானம் வருகையில் உள்ளம் கொள்ளை போகுதே. சோ சோகமும் சுகமும் ரெண்டுமே நமக்கு அமைதியை தரதான் வருது. வறுமையும் பசியும் நோயும் சங்கடங்களும் அனைத்துமே மனசை அமைதிப்படுத்துறதுக்காக ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளை கொண்டு வருது. நாம் அந்த அமைதியை வரவிடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அமைதிங்கிறது நாம் வச்சிருக்கிற கார்லேயோ, நாம் வாங்க போகிற வீட்லேயோ, நமக்கு கிடைச்சிருக்க மனைவியிலேயோ இல்லைங்க. நம்மளுடைய அமைதி நமக்குள்ளே தான் இருக்குது, அதை நம்ம கவனிக்கிறதே இல்லை. ஆனால் இந்த அமைதியை தேடி வெளியே சுற்றிக்கிட்டே இருக்கோம். இதுவும் திருவிளையாடலில் உள்ள ஒரு சூட்சமம். அந்த சூட்சமத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம் எடுத்து வைக்கிறோம் பாருங்கள் இன்றைக்கி இந்த ஸ்டெப். இதுதான் நமக்கு நாம் கடைபிடிக்கிற தர்மம், மனசை இதப்படுத்துகிற முதல் முயற்சி. இந்த முதல் முயற்சியில் நாம் முதல்ல கெட்டது நல்லது அப்படிங்கிற ரெண்டு சித்தாந்தம் வச்சுருக்கோம் பாருங்கள். இது ரெண்டும் தாங்க நம்ம மனசுக்கு, நம்ம இந்த உடம்புக்கு செலுத்துகிற நஞ்சு, விஷம். ஸோ இந்த விஷம் தான் நம்மளை வேஷம் போட வைக்கிது. ஸோ முதல்ல நஞ்சு விஷம் அப்படிங்கிறத நம்ம களையணும்னா, முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மூத்தோர் சொல்லை மதிப்பது. மூத்தோன்னா யாருங்க? நமக்கு முன்னாடி பிறந்து பழைய ஆட்களை பூரா மூத்தோர்னு நம்ம ஏற்றுக்கலாமா? அவங்க அறியாமையில் இருந்தாலும் சரி, வறுமையில் இருந்தாலும் சரி, அவங்கள மதிக்க வேண்டிய தார்மீக கடமையை நம்ம ஏற்று செஞ்சால் மூத்தோர்களை மதிக்கிற மாதிரி ஆயிருமா? மூத்தோன் அப்படின்னா என்னென்னா, நமக்குள்ளே ஒரு குரல் கேட்டுகிட்டே இருக்கு பாருங்கள். எந்த திசையில் நம்ம போயிட்டு இருந்தாலும், ஒரு டூ வீலரில் போயிட்டுருப்போம், இந்த ரூட்டில் போவேன் அந்த ரூட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம அதை கேட்காம இந்த ரூட்டில் போவோம், அங்கே பள்ளந்தொட்டி வச்சுருப்போம், அப்புறம் திரும்பி போவோம். இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் உள்ளுக்குள்ளே ஒரு குரல் இருக்கும். அது ரெண்டு விதமாக கேட்கும். ஒன்று, நம்மளுடைய முன்னாடி நடந்த அனுபவங்களின் அடிப்படையிலையும் அது கருத்து சொல்லும். அது இல்லாமல் மெய்ஞான அடிப்படையிலையும் நம்மளுக்கு கருத்து சொல்லும். இதை நம்ம எது அப்படின்னு பிரித்து பார்க்கணும். அப்படி பிரித்து பார்க்குற அந்த எந்த குரல்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த குரல் தாங்க நமக்கு மூத்தோன். அந்த மூத்தோனை மதிக்கணுங்க. அதான் மனசாட்சியை மதியன்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. அதாங்க ஒரு குரல் உயிர பறக்கும் பறந்து, ஒரு குரல் உறங்கும் மிருகம் எழுந்து, ஒரு குரல் உனக்குள் இருக்கும் இழிவு, ஒரு குரல் ஒற்றுமை மட்டுமே முடிவு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தர்மத்தின் பாதையில் போகணும், நம்ம ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னாவே, இந்த மது புகைப்பிடித்தல் அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லைங்க. எதுங்க? புகைப்பிடிக்கலையா, மது அருந்தலையா, அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லையா? இன்னொன்று சொல்லிக்கோங்க, பொண்ணுகள்கிட்ட கூட அவர் நிமிந்து பேச மாட்டார். இதெல்லாமே நம்ம ஒழுக்கத்துக்கு வச்சுருக்கிற ஒரு லிமிட்டேஷன். இதுதான் ஒழுக்கமாக.
மற்றவனை மதிக்கிறானா, மற்றவங்க பேசுகிறத இவன் கூர்ந்து கவனிக்கிறானா, இவனுக்குள்ளேருந்து ஒரு க்ரியேட்டிவிட்டி வருதா, இவன் படைப்பாளனை மதிக்கிறானா, படைப்புனா என்னன்னு தெரிஞ்சிருக்கானா, இவன் வேலைக்கு போகிறானே அந்த வேலைக்கு போகிறதுனால இவனுடைய ஒழுங்கு விதி இவனுடைய உடலில் எப்படி பழிச்சிடுது, இவனோட வார்த்தைகளில் எப்படி பழிச்சிடுது, இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இவனுக்கு கெட்ட பழக்கமே இல்லை. என்னையா ஒரு பொண்ணை பார்க்கறது கெட்ட பழக்கமா, ஒரு பொண்ணுகிட்ட பழகிறது கெட்ட பழக்கமா? அப்படி கெட்ட பழக்கமாக இருந்தால் நாமளாக எப்படி வந்திருப்போம்? ஸோ இந்த ஊரில்ங்க சாட்சிகள் இல்லைங்கிறதுக்காகவும் சந்தர்ப்பங்கள் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காகவும் நிறைய பேர் ராமன்களாக போற்றப்படுகின்றனர். ஓப்பன் ஹார்ட்டாக நான் இப்படித்தான் அப்படின்னு சொன்னவன் கெட்டவன், எதையுமே மூடி மறைச்சு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கிறவன் நல்லவன். ஸோ இந்த நஞ்சு களையணும். ரெண்டாவது, நாம் மூத்தோன் சொல்ல மதிக்கணும் அப்படின்னா ஒருத்தரை பார்த்தோன்னே நமக்கு தோணும் இவன் இப்படி தான், அப்போ அந்த வார்த்தையை மதிக்கணும். ஊரில் சுற்றி இருக்கவங்க எல்லாமே இப்படி சொல்கிறாங்களேங்கிறதுக்காக நம்ம மாறிக்கக்கூடாது. நமக்கு தெரியும், அவங்க தெரிஞ்சுக்கும் போது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கண்டுக்காமல் விட்டுறணும். ஸோ மூத்தோன் சொல் அப்படிங்கிறத நாம் இன்னையிலேருந்து புரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய உள்குரல் தான். அந்த உள்குரலை மதிக்கணும். அந்த மதிக்கிறதுக்கு நம்ம சதா அவனை கேட்டுக்கிட்டே இருக்கணும். சும்மா அமைதியாக உட்காந்துருக்கும் போது ஒவ்வொரு செயல்லையும் நமக்கு வேறு வேறு சிந்தனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த சிந்தனைகள் அனைத்துமே நம்ம சுவாசத்தின் மூலமாக எண்ணங்களை தோற்றுவிக்குது. அந்த சுவாசம் யார் யாரோ சுவாசி இழுத்து விடுது, நாய் நரி பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாருமே சுவாசி இழுத்து விட்ட காற்றை தான் நம்ம சுவாசிப்போம். ஸோ அவங்களுக்குள்ளெல்லாம் இருக்கிற ஒரு எண்ணங்களும் இந்த சுவாசத்தின் மூலமாக நம்மளுக்கும் வரும். அந்த எண்ணங்களை நம்ம கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அழகாக பரிசோதித்து இந்த எண்ணங்கள் என்னுடையது, இது அவனுடையது அப்படிங்கிறத சொல்கிறதும் அந்த மூத்தோன் தான். ஸோ நான் என்னைய மையத்தான்னு சொல்கிறதும் அந்த மூத்தோன் தான். இது அவனுக்காக நிகழ்ந்தது, இது இவனுக்காக நிகழ்ந்தது, ஆனால் நான் இங்கே இருக்கேன், எனக்கு என்ன நிகழ்ந்து? ஸோ இந்த ரெண்டு பேரையும் கவனிச்சுட்டு கவனிக்காத மாதிரி இருக்கிறது, அதுதாங்க மனசை இதமாக்குற வித்தை, நம்மக்குள்ள நஞ்சு ஏறாமல் நம்ம பாதுகாக்கிற வித்தை. ஸோ கெட்ட பழக்கம் அப்படின்னா இதெல்லாம் கிடையாதுங்க. கெட்ட பழக்கம் அப்படின்னா நம்ம குரலை நம்ம கேட்காமல் இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது, பற்றுதல், எதையுமே பற்றிக்கிறது. பற்றற்று இரு தாமரை இலை நீர் போல. அப்போ இவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, பற்றுனா இந்த உறவுகள்கிட்டலாம் பாசம் இல்லாமல் இருக்கணும், நம்ம எங்கேயாவது காட்டில் போய் தனியாக இருக்கணும், இந்த மனிதர்கள் எல்லாம் மாயையில் திளைக்கிறாங்க இப்படின்னு இவனாக ஒரு வேதாந்த ஞானம் பேசிக்குவான். அது இல்லைங்க பற்றுதலை விலகிறது. பற்றுதல் அப்படின்னா இந்த செயலில் எனக்கு இப்போ இப்படி தோணுது, இதை நான் செய்கிறேன், இதை செஞ்சு எனக்கு இனிமை கிடச்சிச்சு அவ்வளோதான். இந்த இனிமைக்காக இவங்கள்லாம் காரணம் அப்படின்னு அவங்கள பாராட்டுறதும், இவங்கள்லாம் என்னை கஷ்டப்படுத்திட்டாங்க, இவங்க தான் என் கஷ்டத்துக்கு காரணம், நான் இப்படி பேசிட்டேன், என்ன இவங்க இப்படிலாம் தப்பாக நினப்பாங்களோ அப்படிங்கிற சிந்தனை இருக்கு பாருங்கள், இதுதாங்க பற்றுதல். அதாவது பொறுப்பெடுத்துக்கிறோம் பாருங்கள், அதெல்லாம் பற்றுதல். அப்போ பொறுப்பு இல்லாமல் இருக்குன்னா, பொறுப்பு இல்லாமல் இருங்கன்னு சொல்கிற அர்த்தம் வேறு, பொறுப்போடு இருங்க அப்படின்னு சொல்கிற அர்த்தம் வேறு. நீங்கள் இருக்கிற பொறுப்பு பொறுப்பில்லாத்தனம், நான் சொல்கிற பொறுப்பில்லாத்தனம் பொறுப்பானவன் அர்த்தம். ஸோ அந்த பொறுப்பை உணர்ற வரைக்கும் நீங்கள் இந்த உலகாயுதத்துக்காக செஞ்சுக்கிற பொறுப்பை விட்டுருங்க. நான் தான் என் அறிவுக்கு காரணம், நான் தான் என்னோடய செயல்பாடு தான் இப்படி இருக்குது, நான் ஒழுங்காக படிச்சிருந்தேன் எங்கள் அப்பா அம்மா சந்தோஷப்பட்டு பாராட்டியிருப்பாங்க, அப்பா அம்மா சந்தோஷப்பட்டு பாராட்டியிருந்தா அவங்க மனசு இதமாக இருந்து ரொம்ப நாள் வாழ்ந்துருப்பாங்க, அவங்க இறப்புக்கு நான் தான் காரணம் இப்படின்னு நடக்கிற எந்த செயலுக்கும் நமக்கு என்ன ஏன் நடக்குதுன்னே தெரியாது. ஆனால் பொறுப்பை பூரா நம்ம எடுத்துக்குவோம், அது நல்லதாக இருக்கிற, அதாவது பெருமைக்கு ரொம்ப எடுத்துக்குவோம். சில நேரம் தியாகத்தின் அடிப்படையில் நான் தான் காரணங்க அப்படின்னு மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிற எடுத்துக்குவோம். ஸோ பற்றுதல்னா இன்றைக்கி புரிஞ்சுக்கோங்க, முதல்ல நம்ம பார்த்தது மனசை இதமாக்குற தர்மம் என்ன, நஞ்சை நம்மளோட எண்ணங்களில் எப்படி விளக்குறது, இப்போ பற்றுதல். பற்றுதல் அப்படின்னா பொறுப்பெடுத்துக்கிறது, நான் தான் காரணம் என் பிள்ளையை கஷ்டப்படுறதுக்கு, நான் தான் காரணம் என் ஜாதகம் காரணம், என் பிள்ளைகள்லாம் நல்லா இருந்திருப்பாங்க, நான் சரியாக வேலைக்கு போகலை, நான் சரியாக படிக்கலை, எங்கள் அப்பா அம்மா சரியாக படிக்க வைக்கலை இப்படின்னு பொறுப்பை நம்ம ஏற்றுக்கிறது ஒரு பக்கம், இன்னொருத்தவங்க மேலே திணிக்கிறது, இதை விட்டு வெளியே வரணும்.
அடுத்து கல்வன். கல்வன் கல்வர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் நிறைய விஷயங்கள் போகுது. ஒருத்தனை பொருளை திருடுறதுலேருந்து இன்னொருத்தவங்க வாழ்க்கையை அபகரிக்கிற ஆசைகள்லேருந்து எல்லாத்தையும் நம்ம கள்ளத்தில் கொண்டு வரோம், கள்ள காதல் அப்படின்னு சொல்லுவோம். உண்மையாக பார்த்திங்கன்னா நாம் இந்த சமூகத்தில் இப்படியே பிடிக்காத ஒரு வாழ்க்கை வேணாம் அப்படின்னு ஒரு சிலர் பிடிச்ச வாழ்க்கையை தேடி வருவாங்க. அது இன்றைக்கு சமூகத்தில் நேர்மையாளர்களுக்கு புரியும். அந்த நேர்மை இல்லாமல் அந்த மட சாம்பிராணிகள் அதை கள்ளக்காதலும்பாங்க. ஆனால் வாழ்நாள் மூறம் பிடிக்காதவனை பிடிச்ச மாதிரியே நடிச்சுக்கிட்டு ஊருக்கு எனக்கு கிடைச்ச கணவன் மாதிரி வருமா, என் கணவனுக்கு இவ்வளோ திறமை இருக்குது, இவன் அறிவாளி, அவன் அழகன் இப்படின்னு பேசிக்குவாங்க. என் மனைவி நல்லா வேலைக்கு போய் இவ்வளோ சம்பாதிக்கிறான், அவ்வளோ மாதிரி உயர்ந்த கிடைப்பாளா இப்படின்னு பிடிக்காதவங்கள, நமக்கு மனசுக்கு இதமாக இருக்கிற சூழலை கெடுக்கிறவங்கள இந்த சமூகத்தின் முன்னாடி நாம் உயர்த்திக்குவோம். இதுதாங்க முரண்பாடு. இதில் தான் முக்கியமான விஷயம் நாம் இப்போ பேசிகிட்டு இருக்கிற இந்த விஷயத்தில். கல்வர்கள் நாம் தாங்க அந்த கல்வர்கள். நமக்கு நாமே துரோகம் செஞ்சுக்கிறத விட ஒரு கள்ளத்தன்மை இருக்கா, களவு இருக்கா? ஸோ கல்வர்கள் யார்? நம்ம தான். இந்த கல்வர்கள் எப்படி உருவாகிறாங்க? பார்க்குற காட்சிக்கும் கேட்குற விஷயத்துக்கும் அடிக்கிற ஸ்மெல், மீன் குழம்பு வாசனைடா, உடனே சாப்பிடணும்டா, அந்த ருசி. ஸோ நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, நம்ம போகிற காரு, இதை வச்சு அவங்க ஆசைப்பட்றாங்க. அந்த இன்னமும் அதை பில்டப் பண்ணி காமிச்சிக்கணும் இப்படின்னு இந்த புலன்களுக்கு தீனி போட்டுக்கிட்டே இருக்க பாருங்க. இதை தான் ஞானிகள்லாம் சொல்லியிருக்காங்க, கள்ளத்தன்மை. இந்த ஐம்புலன்களுமே திருடர்கள். ஆனால் அவங்கள நம்ம உயர்த்தி உயர்த்தி அந்த ஐம்புலன்களை இன்னமும் எப்படி உயர்த்தணும்? ஒருத்தன் காது கேட்காமல் போகுதுன்னா நல்லதுங்க, ஏன்னா அவனால் நல்ல விஷயங்களையே உள்வாங்க முடியலன்னு இயற்கைக்கு தெரியுது, கட் பண்ணுறா அப்படிங்குது. ஆனால் நம்ம அதுக்கு ஒரு மிஷினை வைப்போம். கண்ணும் அப்படி தான், உள்ளுக்குள்ளே இருக்க லிவர் அது திறமையாக நேர்மையாக உறுதிமிக்க ஒரு சிந்தனையை சிந்திக்க சொல்லுது, நம்ம சிந்திக்க மாட்டோம். அப்போ இவனுக்கு எதுக்குடா சிந்தனை அப்படிங்கிறது இந்த கல்லீரனோட பலகீனத்தோட ஒரு முதல் இந்த கண், இந்த கண் பார்வை குறைதல். நாக்கில் ருசி இல்லாமல் போகிறது, மூக்கில் நுகர்தல் இல்லாமல் வாசனைகள் மறந்து போகிறது, இது எல்லாமே இயற்கை நமக்கு கொடுக்குற இண்டிகேஷன், நீ இயற்கையை விட்டு வெளியே போகிறடா. ஸோ அதெல்லாத்தையும் நாம் அந்த இயற்கை பேச்சை கேட்காம அவங்களுக்கே தெரியாமல் நாம் கண்ணை சரி பண்ணுறதுக்கு கண்ணாடி போட்டுக்கிறோம், காதுக்கு சரி பண்ணுறதுக்கு மிஷின் வச்சுக்கிறோம், நாக்குக்கு பசியை தூண்டுறதுக்கு இப்படின்னு நம்ம மெடிசன் எடுத்துக்கிறோம். ஸோ நாம் கல்வர்கள். அந்த கள்ளத்தன்மை போகணுன்னா மனசை இதமாக்கணும். மனசை இதமாக்கணும்னா நமக்கு உள்வாங்கிற சிந்தனைகளில் எது நஞ்சு எது வந்து போதை அப்படின்னு புரிஞ்சு நம்ம உள்வாங்கணும். இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, கண்ணு தெரியாமல் குழந்தைகள் பிறக்குது. அப்போ நம்ம தப்பு பண்ணோம், கண்ணு குறையுது, லிவர் வீக் ஆயிடுச்சு, காது இதாகிடுச்சு, கிட்னி இதாகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். அப்போ பிறக்கிற குழந்தைகள் ஏன் கண்ணு தெரியாமல் காதுக்கு தெரியாமல் பிறக்குதுன்னா, இந்த இயற்கை சக்தி ஒரு பொது சொத்துங்க. ஒவ்வொருத்தருக்கும் இந்த கண் மூலமாக எப்படி காட்சிகள் தெரியணும் அதுக்கு உண்டான அணுக்கள் இந்த காற்றில் இருக்குது, இந்த காதில் இருக்குது. எப்படி இல்லைன்னா, நான் பேசுகிறது உங்கள் காது கேட்குது. ஒரு ப்ளூடூத்தில் ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணுறதுக்கே அந்த மொபைலேருந்து இந்த மொபைலுக்கு இந்த டிவைஸ் மூலமாக ஒரு பாஸ்வேர்டு கொடுத்தா தான் அது வந்து ஓகே பண்ணுது. அந்தளவுக்கு நுண்ணியமாக இந்த ஒரு ஃபோட்டோ டிரான்ஸ்ஃபருக்கே இருக்கும்போது என்னோடய சப்த நாளங்கள் அனைத்தும் உங்களுக்குள்ளே வந்து ஒரு அர்த்தத்தோடு உள்வாங்கி அதை வந்து நீங்கள் அதுக்கு ஒரு பதில் சொல்கிறதுக்கு ஒரு சிந்தனை எழுந்து இந்த இவ்வளோ பெரிய அந்த ஆற்றலுக்கு நம்ம என்ன யோசிச்சுருக்கோம், இந்த காற்றுல எல்லாமே இருக்குதுன்னு பொதுவாக முடிச்சிடும். இல்லைங்க, அப்படி காற்றுல பொதுவாக எல்லாருக்கும், எல்லாருடைய பார்வை திறனுக்கும், எல்லோருடைய நுகர்திறனுக்கும், எல்லோருடைய ஒளித்தன்மைக்கும் ஒளித்தன்மைக்கும் இந்த காற்றுல இருக்கிற மூலக்கூறுகள் இருக்குது. ஆனால் அதை நம்ம வெளிச்சத்துக்காக, மின்சாரத்துக்காக நாம் இந்த காற்றில் இருந்தும் நீரில் இருந்தும் பொது சொத்து அப்படின்னு நமக்கு தெரியாமல் அதிலிருந்து திருடுறோம். அதை தான் நம்ம மின்சாரம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இதெல்லாமே பிறக்க போகிற குழந்தைகளுடைய சொத்து, அவங்களுக்கும் உண்டான, அவங்களும் இதில் பங்குதாரர்கள், அவங்களுடைய அந்த எனர்ஜியையும் நாம் இப்போ எடுத்து எக்ஸ்ட்ரா கொண்டாடிட்டு இருக்கோம். ஏங்க, காலைல 6 மணிக்கு சூரியன் உதயுது, 6 மணிக்கு மறைஞ்சிருதுன்னா என்ன அர்த்தம்? இந்த படைப்புக்கு, இந்த படைப்பாளனுக்கு மிக தெளிவாக தெரியுது இந்த உடம்புக்கு தேவையான ஆற்றல் இது போதும், அதுக்கப்புறம் அவங்க ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம 6 மணிக்கு மேலே கண் விழித்து பார்ப்பதே தீருது.
அதில் இவ்வளோ வெளிச்சங்களை போட்டு இவ்வளோ பெரிய ஸ்டேடியத்தில் இவ்வளோ லைட்டை போட்டு விளாண்டுக்குவோம், எல்லாம் பண்ணிக்குவோம், அப்போ இப்படியும் செஞ்சுக்குவோம், அப்புறமா அந்த பக்கம் உலகம் வெப்பமயமாகுது அப்படின்னு பேசிக்குவோம். ஸோ இந்த மாதிரி பிதற்றல்கள் நிறைந்த மனிதர்கள் தான் கல்வர்கள். அதில் நானும் இருக்கேன், நீங்களும் இருக்கீங்க. நம்ம இந்த பாதையிலிருந்து திரும்புறதுக்கு இறைவன் அருள் புரியட்டும். அந்த அருள் புரிதல் எவ்வாறு நிகழும் என்றால், இந்த பிரார்த்தனை எவ்வாறு பயனுறும் என்றால், நாம் நம்மளுடைய தேவைகள் என்ன, இந்த தேவைகளை அறிவிப்பவன் யார், அந்த கருணை மகான், அந்த கருணை உள்ளம் கொண்ட அந்த இறைவன் எவ்வாறு இருப்பான், நாம் இப்போ மற்றவங்களை மன்னிக்கிறதுலையும் சகிக்கிறதுலையும் நாம் எப்படி தேர்ந்தவனாக மாறுறோமோ அப்போ இந்த பிரார்த்தனைகள்லாம் மாறும். ஸோ நாம் நமக்கு வலிக்கிற மாதிரி தான் அடுத்தவனுக்கு வலிக்கும். நம்ம மகிழ்ச்சிக்காக எவ்வளோ ஆசைப்பட்றோமோ அப்படி தான் அவன் மகிழ்ச்சிக்காக அவன் ஆசைப்படுவான் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் எல்லாரையும் பார்க்க ஆரம்பிப்போம். பிரார்த்தனை தாங்க நம்ம வாழ்வியலாம் பூத்து குலுங்க, நம்புங்க. கடலுக்கு ராஜா ரத்தம் சிந்தி முத்தியாலே தேஸ்தா, கடலுக்கு ராஜா இந்த நம்புங்க அப்படின்னு நான் சொல்கிறது நம்ம நினச்சிக்குவோம். நம்ம நிறைய தடவை பேசுவோம் இந்த சோம்பேறி அவன் இவன் சொல்லுவோம். இந்த சோம்பல் உலகத்திலேயே மிக தீரமான ஒரு அசுரன் யாருன்னா சோம்பேறி. அவன் நல்ல விஷயங்கள் நமக்கு கேட்கும், நல்ல விஷயங்கள் நமக்கு புரியும், ஆனால் அதை தடுத்துக்கிட்டு அதெல்லாம் இல்லை நமக்கு தெரியாதா எல்லாமே அப்படின்னு அந்த நல்ல விஷயங்கள் அனைத்தையுமே கெடுப்பான். அதுதாங்க மனச்சோம்பல். எப்பயுமே நம்ம அதிகாலையில் நீங்கள் மிகப்பெரிய வீரனை ஜெயிக்கிறீங்கன்னா அதிகாலையில் வர்ற அந்த விழிப்பை டக்குன்னு எந்திரிச்சு பாருங்கள், நீங்கள் 1000 அசுரர்களை ஜெயிச்சிங்கன்னு அர்த்தம். ஸோ மனச்சோம்பல் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிரி. அவன் நமக்குள்ள நம்மளை போற்றி போற்றியே நம்மளை வழிகெடுப்பான். ஸோ சோம்பல்னால் யார், எதிரினா யாருன்னு புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சோம்பலாக இருக்கிற இந்த நிலை இருக்குது பாருங்கள், இதை தான் நான் மரணம்னு சொல்லுவேன். நற்சிந்தனைகளை நமக்கு வாரி வழங்கிட்டு இருக்க அந்த படைப்பாற்றலை நாம் உள்வாங்க தெரியாமல் எப்பெல்லாம் நம்ம நடந்ததையே நினச்சி பேசுகிறதோ, நடந்ததை மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கும்போது அவங்க அதை சட்டம் பண்ணாமல் இருக்கும்போது நாம் திரும்ப திரும்ப அவங்களுக்கு அறிவுறுத்து தான் நினச்சி நம்மளுடைய வாழ்வியலை, இதுதாங்க தற்கொலைக்கு சமம். மரணம்ங்கிறது என்னென்னா நாம் எதுலேயுமே நிறைவில்லாமல் இருக்கிறது. எதுலேயுமே நிறைவு அப்படிங்கிறது என்னென்னா, நிறைவு எங்கேயுமே இல்லை நமக்கு நல்லா தெரியுது, ஆனால் நமக்குள்ளே இருக்கிற நிறைவை நாம் உள்வாங்காமல் வாழ்கிற ஒவ்வொரு செகண்டும் மரணத்துக்கு ஒப்பானது. ஸோ மரணிக்கிறதுக்கு நாம் பயப்படுறோம், ஆனால் அந்த மரணம் ஒரு அற்புதமான கொண்டாட்டம். இறைவன் கொடுத்துருக்கிற மரணத்தை நான் சொல்கிறேன், அது ஒவ்வொரு வார்த்தை முடியணும்னா அது ஒரு அர்த்தம் தரணும்னா முற்றுப்புள்ளி வைக்கணும், அந்த முற்றுப்புள்ளி தான் மரணம். ஆனால் நாம் மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பயப்படுறோம், அந்த பயத்தின் அடிப்படையில் நாம் கூறும் அந்த மரணத்தை தான் நான் நம்மளுடைய அசௌகரியங்களாக, நம்மளுடைய சங்கடங்களாக, நாம் நம்மளை புரிஞ்சிக்காமல் இருக்கிற நிகழ்வுகளை நான் மரணத்துக்கு ஒப்பானதுன்னு சொல்கிறேன். ஸோ அந்த மரணம் அளப்பரியது, உயரியது, எந்த நிலையிலும் வரலாம். நான் வாழணும்னு நினைக்கிறது எவ்வளவு அடிப்படை தர்மமோ, நான் சாகணும்னு நினைக்கிறதும் அடிப்படை தர்மம். ஸோ இரண்டும் வாழ்வியல் இரண்டு விதமான பங்கு, இரண்டு விதமான பகுதி. அந்த ரெண்டுலேயுமே நம்ம முழுமை காணணும். மரணத்தை மகிழ்வோடு எதிர்கொள்ளணும், இந்த வாழ்வியலை திடமாக உற்சாகமாக எதிர்கொள்ளணும். ரெண்டுமே ஒன்று தான். இன்றைய இந்த நொடி பொழுது நமக்கு விடியல் ஆரம்பம், நம்புவோம். ஆகாயமே இந்தன் கையில் ஊஞ்சலாடுதோ, பூமேகமே இந்தன் கண்ணம் தொட்டு போகுதோ, சோகம் போகும் உன் கண்கள் போதும், சின்ன பாதம் நடந்ததால் வலியும் தீர்ந்தது.
தெரிந்தது ஓ வாவா வசந்தமே சுகந்தரும் சுகந்தமே தெருவெங்கும் ஒளி விழா தீபங்களின் திருவிழா என்னோடு ஆனந்தம் பாட வாவா. ஸோ நாம் உயிரோடு இருக்கிறோமா மரணிக்கிறோமா நம்ம கையில் தான் இருக்குது. நாம் கள்ளத்தன்மை கலைந்து மனசை இதமாக்கி இப்படி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் கல்வன் யார் சூரன் யார் எதிரி யார் இப்படின்னு நம்ம இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சிட்டோம் பாருங்கள். இது மாதிரி நாம் பயன்படுத்துகிற ஒவ்வொரு வார்த்தைகள்லையும் நமக்கு ஒளிஞ்சிருக்கிற அந்த ஞானங்களை எப்படி நாம் அறுவடை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மிளிர்கள் பொழுதை நான் இதற்காக பயன்படுத்தினேன். இது மாதிரி உங்களுக்கு தோன்ற வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் இன்பாக்ஸ்லேயோ என்னோடய வாட்ஸ்அப்புக்கோ அனுப்புங்க. அடுத்த பகுதியில் இதை இன்னமும் எலாபரேட்டாக பேசலாம். ஏன்னா ரொம்ப நேரம் இருந்தாலும் கேட்குறதுக்கு சங்கடப்படுறாங்க சோம்பேறிகள். நீங்கள் சோம்பேறியா எனக்கு தெரியாது. நன்றி. உங்கள் மையத்தான். சிறிய மனிதன் மிக பெரிய உலகம் சிகரம் அடைய சில்லறை காசை சொறியும் துன்பத்திலே இன்பம் தேடும் குலம் மாறுவதில்லை குற்றவனுக்கு கொடி பிடித்தவன் விண்டதில்லை மிருக